Hi viewers, welcome to my channel. In this session, we will talk about what we are doing. VLAN, that is Virtual Local Area Network. If you skip this video, you will be able to understand clearly. What is VLAN? We will learn what we are doing. Then we will understand VLAN. So, LAN is first. We will talk about VLAN. Now, let's talk about LAN. There is a switch. There is a switch that has 5 devices connected. Red, pink, green, orange and violet. Okay, wow. Over devices go on the over IP address when they send money. Red go on the 192.168.1.50, pink go on the 192.168.1.51, green go on the 52, orange go on the 53, and violet go on the 54. Okay, wow. Okay. Now 5 devices go on the switch order connect. So it's one of the local network. ஒரு லோக்கல் நெட்ஒர்க்கில் ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் தெரிஞ்சிருந்தால் தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். தெரியாட்டி கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிஸ்டர் ரெட் மிஸ்டர் வயலட் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ மிஸ்டர் ரெட்டுக்கு வயலட்டுடைய மேக் அட்ரஸ் தெரியாது, பட் வயலட்டுடைய ஐபி அட்ரஸ் மட்டும் ரெட்டுக்கு தெரியும். ஸோ இந்த கேஸில் ரெட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஆர்ப் ரெக்வஸ்ட் அனுப்புவார் ஸ்விட்ச்சுக்கு. ஸ்விட்ச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த மெசேஜ் ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடும். ஹூ இஸ் 192.168.1.54 அப்படின்னு ஒவ்வொரு ஆல்ட்டியாக கேட்கும். சரியா? அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற ஸ்விட்சோட கனெக்டாக இருக்கிற எல்லா டிவைசஸ்டையும் போய் கேட்கும். எக்ஸப்ட் த ரெக்வஸ்ட் டிவைஸ், ரெட்டை தவிர்த்து மிச்சம் எல்லா டிவைசஸ்டையும் போய் ஹூ இஸ் 192.168.1.54 கேட்கும். ஸோ பிங்க்ட கேட்குறப்ப நோ சொல்லிடுவாங்க, க்ரீனும் நோ சொல்லிடும், ஆரஞ்சு நோ சொல்லிடும், பட் வயலட் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு வயலட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய மேக் அட்ரஸ் பைண்ட் பண்ணி ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க ஸ்விட்சுக்கு. ஸோ ஸ்விட்ச் அதை என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியேவும் சோர்ஸ் டிவைஸான ரெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இப்போ மிஸ்டர் ரெட்டு மிஸ்டர் வயலட்டுடைய மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணிடுவார். லேர்ன் பண்ண பிறகு இனிமேல் டைரெக்டாகவே வயலட் கூட ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணிப்பார் மிஸ்டர் ரெட் ஓகேவா? இப்படி தான் ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீலானுக்கு போவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்கூலோட ஃபவுண்டர் இல்லாட்டி சேர்பர்சன் அப்படின்னு வச்சுப்போம். என்னோடய ஸ்கூலில் மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், சோஷியல் டிபார்ட்மெண்ட். ஸோ 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் 20 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலி என்னோடய ஸ்கூலில் 100 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃப் கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? அதனால் இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது. 100 டிவைசஸ் ஒரு ஸ்விட்சோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டிவைசஸும் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுக்கு அலோகேட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஆரஞ்ச் கலரில் இருந்துச்சுன்னா அவங்க தமிழ் ஸ்டாஃப்னு அர்த்தம், ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அவங்க இங்கிலீஷ் ஸ்டாஃப்னு அர்த்தம், ரெட்னா அவங்க மேக்ஸ் ஸ்டாஃப்னு அர்த்தம், க்ரீன்னா சயின்ஸ் ஸ்டாஃப்னு அர்த்தம், பிங்க்னா சோஷியல் ஸ்டாஃப்னு அர்த்தம். ஸோ டோட்டலி மொத்தம் 100 ஸ்டாஃப் ஒரு ஸ்விட்சோட கனெக்ட் ஆயிருக்காங்க. அதில் 20 தமிழ் ஸ்டாஃப்ஸு, 20 இங்கிலீஷ் ஸ்டாஃப்ஸு, 20 மேக்ஸ் ஸ்டாஃபு, 20 சயின்ஸ் ஸ்டாஃப் அண்ட் 20 சோஷியல் ஸ்டாஃப்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இவங்க ஒரு தமிழ் ஸ்டாஃப், இவங்களும் ஒரு தமிழ் ஸ்டாஃப். சரியா? இவங்க இவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஆர்ப் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. ஆர்ப் ரெக்வஸ்ட் அனுப்பின பிறகு ஸ்விட்ச் என்ன பண்ணும் செய்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதை 99 டிவைசஸுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஓகேவா? அந்த மெசேஜை ப்ராட்காஸ்ட் மெசேஜ் 99 டிவைசஸுக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா? அதில் 98 டிவைசஸ் ட்ராப் பண்ணிடுவாங்க. இவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு இவங்களுடைய மேக் அட்ரஸை பைன் பண்ணி ஸ்விட்சுக்கு ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. ஸ்விட்ச் அதை என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ண பிறகு, அதாவது இந்த சோர்ஸ் டிவைஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சோர்ஸ் டிவைஸ் சென்ட் பண்ண பிறகு, சோர்ஸ் டிவைஸ் இந்த டெஸ்டினேஷன் டிவைஸோட மேக் அட்ரஸை இப்போ லேர்ன் பண்ணிருச்சு. லேர்ன் பண்ணனால இவங்க இனிமேல் டேரெக்டாகவே கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதே தான் லேண்டில் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு லேண்ட் தான். ஓகேவா? இப்படி தான் கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்விட்ச் 99 டிவைசஸுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லேண்டில் வெறும் 4 டிவைசஸுக்கு தான் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அங்கே நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஏன்னா நெட்ஒர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இம்ப்ரூவ்டாக தான் இருக்கும், நல்லாவே தான் இருக்கும். அங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கம்மியான டிவைசஸ் இருக்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அதில் நோ இஷ்யூஸ். ஓகேவா? பட் இங்கே 99 டிவைசஸுக்கு நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். சரியா? 99 டிவைசஸுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனால நெட்ஒர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்கும். ஓகேவா?
அதாவது வீக்காக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்காது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறது தான் நம்ம வந்து VLAN போகிறோம். ஓகேவா? VLANனா இப்போ அதனுடைய ஒர்க்கிங் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அந்த லேனை வந்து இங்கே வந்து 5 VLANஸாக வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த லேன் நெட்ஒர்க்கே தான் இதுவும், பட் இங்கே வந்து 5 VLANஸாக வந்து நான் பிரித்து பிரித்து போட்டிருக்கேன். இங்கே வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் VLAN, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் VLAN, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் VLAN, சோஷியல் டிபார்ட்மெண்ட் VLAN அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் VLAN. ஓகேவா? ஒவ்வொரு VLANலேயும் வந்து 20 devices வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இவங்க எல்லாமே வந்து தமிழ் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. இங்கே எல்லாமே வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. இங்கே எல்லாமே சோஷியல் ஸ்டாஃப் தான், இங்கே எல்லாமே மேக்ஸ் ஸ்டாஃப் தான், அங்கே எல்லாமே இங்கிலீஷ் ஸ்டாஃப் தான். ஓகேவா? ஸோ 5 VLAN இருக்குது, ஒவ்வொரு VLANலேயும் வந்து 20 devices இருக்குது, அதாவது 20 teachers இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாஃப் வந்து, அதாவது இந்த தமிழ் ஸ்டாஃப் வந்து இந்த தமிழ் ஸ்டாஃப் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு எப்பயும் போல் ஒரு 6 ப்ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. ஸ்விட்ச் அதை என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த VLANல இருக்கிற டிவைஸஸுக்கு மட்டும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். அதாவது 19 devices மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஓகேவா? அதில் வந்து 18 devices வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜாக. இவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு இவங்களுடைய மேக் அட்ரஸ் வந்து பைண்ட் பண்ணி ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. அதை ஸ்விட்ச் என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த டிவைஸ் வந்து இந்த டிவைஸுடைய மேக் அட்ரஸ் இப்போ வந்து லேர்ன் பண்ணிடும். லேர்ன் பண்ணனால இப்போ இந்த மாதிரி டேரெக்டாகவே கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. அதே தான் இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 99 devices ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வெறும் 19 devices தான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரும், 99 devices ப்ராட்காஸ்ட் பண்ணுறதா இல்லை 19 devices மட்டும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதா? கண்டிப்பாக இது தான் வந்து நல்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரும். ஸோ அதுதான் வந்து VLANனுடைய மேஜர் அட்வான்டேஜ். ஓகேவா? இப்போ ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு, ஒரு VLANல இருக்கிற டிவைஸ் வந்து அதே VLANக்குள்ளே இருக்கிற டிவைஸுக்கு மட்டும்தான் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆமாம், ஒரு VLANல இருக்கிற டிவைஸ் வந்து அதே VLANல இருக்கிற டிவைஸ்க்கு கூட மட்டும்தான் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த டிவைஸ் வந்து, அதாவது தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரவுட்டர் வந்து எனேபிள் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை பற்றி பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் இப்போ VLANனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து VLAN. ஓகே, இப்போ அதனுடைய அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். ஈஸி டு அட்மினிஸ்டர், அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ 100 devices கனெக்ட் பண்ணியிருந்தோம், அங்கே வந்து ஈஸியாக அட்மினிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ஆனால் VLAN போட்டோம் அப்படின்னா, தனித்தனியாக நம்ம செக்மெண்ட்டாக பிரிச்சிட்டோம், ஒவ்வொரு VLANனாக பிரிச்சிட்டோம் அப்படின்றனால வந்து ஈஸியாக வந்து அட்மினிஸ்டர் பண்ணிடலாம். அதுதான் இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். இப்போ VLANன்ற கான்செப்டே இல்லை அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்விட்ச் வாங்க வேண்டியது வந்து இருந்திருக்கும். நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸை வந்து நல்லா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 5 ஸ்விட்ச் வாங்க வேண்டியது வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ VLANன்ற கான்செப்ட் இருக்கனால நான் வந்து ஒரே ஸ்விட்சோட நான் வேலையை முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செக்யூர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதே தான், நான் மேஜர் அட்வான்டேஜ் வந்து இது தான். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 100 devices இருந்துச்சு, 99 devices வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சென்டாச்சு. ஸோ VLAN போட்டோம்னா வெறும் 19 devices மட்டும்தான் சென்டாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நெட்ஒர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து VLAN. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.